Hello friends, welcome back to our channel Shaktipedia. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 11,500 வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு செல்வ செழிப்போட வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் வந்து கிட்டத்தட்ட பல டெக்னாலஜிஸ் வந்து 11,500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சியோட முடிவுகள் வந்து தெரிய வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நகரம் வந்து உண்மையிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட ஒரு கருத்தா தான் இருந்துச்சு. பட் ஆனா இந்த 10 ஆதாரங்களை பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலே அட்லாண்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, அட்லாண்டிக் உண்மையிலே இருக்கு அப்படின்றதுக்கான 10 ஆதாரங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போலாம். முதல் விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துருக்கிக்கும் கிரீக்குக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தீவு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீவோட பேர் என்ன அப்படின்னா சாந்தோரினி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தீவு தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரோட கருத்தா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு போயிட்டு உண்மையிலேயே இது அட்லாண்டிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றதுக்காக பல ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அந்த தீவுக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணும் போது அவங்களுக்கு பல ஸ்பெசிமன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீவுல கிடைச்ச பல ஸ்பெசிமன்ஸ் எல்லாத்தையும் கார்பன் டேட்டிங் கொடுக்கும் போது எல்லாமே கிட்டத்தட்ட 11,000 வருஷங்கள் பழமையான பொருட்கள் எல்லாமே இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. கார்பன் டேட்டிங் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. சதலத்தையும் வச்சு பார்க்கும் போதுதான் உண்மையிலேயே இதுதான் அட்லாண்டிக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிளேட்னாலதான் நம்மளோட கண்டங்கள் எல்லாமே பிரிஞ்சிருக்கு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகள்ல தான் ஏசியா தனியா, யூரோப் தனியா, அது மட்டும் இல்லாம பல நகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிஞ்சதுக்கான காரணமே இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகள் தான். இது எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இயற்கை சீற்றங்கள்னால இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்ல ஒரு சில விரிசல்கள் ஒரு சில பாதிப்புகள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பூமி வந்து ஒரு 7 பகுதியா பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம 7 காண்டினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 7 பகுதிகளுமே ஒரு பசில் மாதிரி நீங்க ஒன்னா வச்சீங்க அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கடல் பகுதி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடல் பகுதி தான் பிளாக் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பசில் மாதிரி நீங்க ஒன்னா ஜாயின் பண்ணீங்கன்னா நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு கடல் பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடல் பகுதி தான் பிளாக் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் சி அப்படின்னு சொல்ல போற இந்த இடத்துல போயிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்கா கடலுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நடந்து கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிலப்பகுதியா இருந்த அந்த ஒரு டைம்ல நியோலித்திக் அண்ட் சாக்கோலித்திக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏறத்தாழ பிளாட்டோ அப்படின்ற அவரும் கிட்டத்தட்ட 11,500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதின புக்ல இந்த இன மக்கள் தான் அட்லாண்டிஸ்ல வாழ்ந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி வச்சுதான் ஒருவேளை இதுதான் அட்லாண்டிக்கா இருக்கலாமா அப்படின்ற அளவுக்கு ஆராய்ச்சியாளர்களோட ஒரு கருத்தா தான் இது இருந்துச்சு. மூணாவது விஷயம் எது அப்படின்னா, மெடிடேரியன்சி. இந்த மெடிடேரியன்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சி வந்து ஒரு காலத்துல வந்து இது வந்து நிலப்பகுதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்குல நடந்த இயற்கை சீற்றங்கள்னால இந்த இடம் வந்து ஒரு பனிப்பிரதேசமா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வெதர் கிளைமேட் இருக்கிற ஒரு நிலப்பகுதியா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்குல தான் இது வந்து ஐஸ் வந்து இந்த இடத்த ஃபுல்லாவே மூடிட்டு அது மட்டும் இல்லாம இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கடல் பகுதியாவே இது வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1950களில் சார்லஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இந்த இடத்துல போயிட்டு ரிசர்ச் பண்ணும் போது அவருக்கு வந்து ஒரு விதமான ஒரு மேப் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கா சொல்றாரு. அந்த மேப் வந்து சரியா 1500களில் ஓட்டமேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ராஜ்யம் ஒன்னு இருந்திருக்கு. அதோட தளபதியோட வரைபடம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த வரைபடத்தை பார்க்கும் போது 1500கள் அந்த ஒரு காலகட்டம் வரைக்குமே இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதியா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சார்லஸ் அப்படின்றவரு இந்த இடத்துலதான் அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நகரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை சீற்றங்கள்னால இந்த நகரம் வந்து பனிப்பிரதேசமா ஆயிருக்கும். சோ அதனாலதான் மக்கள் எல்லாருமே இங்க இருந்து வெளியே போயிட்டாங்க. சோ அதனால இந்த இடம் வந்து கடல் பகுதியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மூணாவது ஆதாரமா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நாலாவது ப்ரூஃப பத்தி பார்த்தோம் அப்படின்னா,
லெமூரியன்ஸ் தான். அதாவது லெமூரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஃபர்ஸ்ட் ஹியூமன் வந்து பிறப்பட்ட ஒரு இடம் எது அப்படின்னா லெமூரிய கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த லெமூரிய கண்டம் அப்படின்னு சொல்ல போற அந்த இடத்துலதான் யாலி மிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து பல மர்மங்கள் வந்து லெமூரிய காண்டினென்ட் வந்து சுத்தி போயிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படி லெமூரிய லெமூரியர்களோட ரிலீஜியன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ஆரிஜின்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது அவங்களுக்கு அட்லாண்டிஸை பத்தி ஒரு சில விஷயம் தெரிய வந்துச்சு. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல லெமூரியன்ஸ் அப்படின்ற இந்த இனம் வந்து பல செல்வ செழிப்போட வாழ்ந்திருந்திருக்காங்க அப்படின்னு தெரியவது. பட் ஆனா காலப்போக்கில் இந்த லெமூரிய இனம் வந்து அவங்க வந்து செதறி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரியவது. ஸோ இப்படி பிரிஞ்ச இந்த லெமூரிய இன மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல போயிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. அதாவது உலகத்துல ஆங்காங்க போயிட்டு வாழ ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து ஏசியாவில் வாழ ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் மக்கள் எல்லாருமே அட்லாண்டிக் போயிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அட்லாண்டிக்ல வாழ்ந்ததுக்கு அப்புறமா ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டாங்க அப்படின்ட்டோம். பட் ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு திடீர்னு வந்து ஒரு கெட்ட இனம் வந்து வந்துருச்சு அப்படின்றதுனால கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம் பண்ணி விட்டார் அப்படின்ட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த சாபத்தினால இந்த நகரமே கடலுக்கு அடியில மூழ்கிருச்சு அப்படின்றதுனால அந்த மூழ்கிற அந்த ஒரு டைம்ல வந்து இந்த லெமூரியன்ஸ் எல்லாருமே கடல் வழியா இவங்க எல்லாருமே கப்பல்ல வந்து பயணிச்சு வேற வேற கண்டங்கள்ல போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லெமூரியர்களோட அவங்களோட ஒரு மித்தாலஜில லெமூரியர்களோட இதிகாசங்கள்ல எழுதப்பட்ட ஒரு விஷயம் இது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா அஞ்சாவது ப்ரூஃப பத்தி பார்த்தோம் அப்படின்னா பெர்முடா ட்ரையாங்கிள் தான். அதாவது பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் மர்மம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமான ஒரு விஷயம் தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல மாட்டின ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து கீழே ஒரு சில ஸ்டாச்சுஸ் வந்து இருந்ததை பார்த்திருக்காரு. பட் ஆனா அவர் வந்து ரெஸ்கியூ பண்ணி அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அவர் ஹிஸ்டரி சேனல்ல வந்து ஒரு சில இன்டர்வியூ கொடுக்கும் போது அவர் வந்து இதுக்கு கீழே ஒரு சில ஸ்டாச்சுஸ பாத்துக்கிறதா சொல்றாரு. அந்த கல்வெட்டுகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே வந்து மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும் போதே அவருக்கு வந்து உண்மையிலேயே இதுக்கு அடியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் இருந்திருக்கிற மாதிரி ஒரு சில கல்வெட்டுகள் எல்லாத்தையும் பாத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பல பல பெரிய பெரிய பில்டிங்ஸ் மாதிரி பல அமைப்புகள் வந்து அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு அடியில இருந்ததை பாத்துருக்காரு. இதை வந்து சொன்னதுக்கு அப்புறமா இருக்கிற எல்லாருமே சயின்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு அடியில தான் இந்த அட்லாண்டிக் இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து ஒரு ஆதாரமா எல்லாருமே பார்க்கப்படுறாங்க. அடுத்ததா ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, பஹாமாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல பிமினி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடல் பகுதி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடுவுல ஒரு விதமான படிக்கட்டுகள் வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த காலத்துல புராணங்களை படிச்ச பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த படிக்கட்டு வழியா நம்ம எல்லாருமே போனோம் அப்படின்னா நம்ம அட்லாண்டிக்க போயிட்டு அடைவோம் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. பட் ஆனா இன்ன வரைக்கும் அந்த படிக்கட்டு வந்து எங்க இருக்குது அதோட முடிவு அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒண்ணா இருக்கு. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும், பட் ஆனா எண்டிங் பாயிண்ட் வந்து அது எங்க போயிட்டு முடியுது அப்படின்றத யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இதனால நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த பிமினி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கடல் பகுதிக்கு நடுவுல போற இந்த ஸ்டெப்ஸ் வந்து அட்லாண்டிக் பகுதியை நம்மள எடுத்து போயிட்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஏழாவது ப்ரூஃப பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நகரம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலியன்ஸ் தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்படியே மாறுபட்ட ஒரு கான்செப்ட் தான் இது. ஏன்னா மனிதனை மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா மனிதர்கள் மட்டும்தான் இந்த அட்லாண்டிக்ல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குறிப்புகள் சொல்லுது. பட் ஆனா இந்த ஏழாவது விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லாண்டிக்ல ஏலியன்களும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அட்லாண்டிக் வந்து பல செல்வ செழிப்போட வாழ்ந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமே ஏலியன்ஸ் வந்து அவங்களோட டெக்னாலஜிஸ வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியவது. இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்பிரன்சி தியரிஸ் வந்து கிளப்புறவங்க, ரூமர்ஸ் கிளப்புறவங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்கடுத்து ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் வந்து எப்பவுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு தடவை வரும்போது அவங்க வந்து அவங்களோட யூஎஃப்ஓ வந்து இங்க கிராஷ் ஆயிருக்கும் அட்லாண்டிக் அப்படின்ற அந்த ஒரு தீவுகள்ல. ஸோ அப்படி கிராஷ் ஆயிட்டதுனால அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜிஸ் வச்சு அவங்களோட பிளானட்டுக்கு வந்து சிக்னல் அனுப்புறதுக்காக இந்த அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தீவை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அப்படி போகும்போது அவங்களோட ஒரு சில டெக்னாலஜிஸ வந்து இந்த அட்லாண்டிக்ல விட்டுட்டு போயிட்டனாலதான் இந்த அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நகரம் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட இருந்ததுக்கான காரணமே வேற்றுக்கிரக ஜீவராசிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் கேட்கும் போது உண்மையிலேயே வந்து இதெல்லாம் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% மட்டும்தான் நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு உண்மையிலே சொல்ல முடியும். ஸோ இப்போ அடுத்ததா 8th ப்ரூஃப் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, மொராக்கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் ஒரு காலத்துல அந்த மொராக்கோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடங்களுக்கு பக்கத்துல தான் அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மைக்கேல் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு அவரோட ஆராய்ச்சிகள்ல. இது வந்து அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாட்டோ எழுதுனா அவரோட குறிப்புகள் எல்லாத்தையும் இவரும் ரிசர்ச் பண்ணி பிளாட்டோ அவர் எழுதின அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் இவர் எப்படி அட்லாண்டிஸை கண்டுபிடிச்சதா
பிளாட்டோ வந்து அவரோட புக்ல எழுதியிருக்கிறாரோ அதே முறையை வந்து இவர் வந்து ஹைட்ராலிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சயின்ஸ்ல, அதாவது ஒரு சயின்ஸ்ல ஒரு பிசிக்ஸ்ல ஒரு முறையை வந்து இவர் கையாண்டிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. சோ அதுல வந்து பிளாட்டோ எழுதின அந்த குறிப்புகளோட இவர் வந்து இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி இவர் வந்து அட்லாண்டிக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் அது மட்டும் இல்லாம இவர் வந்து இது இது வந்து அட்லாண்டிக் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொராக்கோல வந்து இவர் தேடிட்டும் இருந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. பட் ஆனா இவரோட தேடல் பணியில இவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இவர் வந்து இந்த தேடல் பணியில இருந்துகிட்டே இருக்கிற அதே டைம்ல 2013 இவர் இறந்து போயிட்டாரு. இவர் இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா மார்க் ஆடம் அப்படின்ற ஒருத்தர் வந்து 2015 மீட் மீ இன் அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லப்பட ஒரு புக்கை கூட இவரோட லைஃப் ஸ்டோரியை வச்சு எழுதியிருக்கிறாரு. சிதா வந்து பாத்தீங்கன்னா 8th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அட்லாண்டிக்கை பத்தி. அடுத்து 9th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் அப்படி மாறுபாடான ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாட்டோ அப்படின்னு சொல்லப்படுற அவர் வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின அந்த புக்கை வச்சுதான் இன்ன வரைக்கும் அட்லாண்டிக் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்றது என்ன அப்படின்னா, பிளாட்டோவை பத்தி பர்சனலா வந்து ஹிஸ்டரியில சர்ச் பண்ணும்போது தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, பிளாட்டோ வந்து அவர் ஏதாவது ஒரு கதை எழுதினார் அப்படின்னா அது வந்து அவரோட கற்பனைகளையும் அவர் வந்து சேர்த்து இந்த கதையை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க இந்த அட்லாண்டிக் அப்படின்னு சொல்ல போற இந்த நகரமே ஒருவேட பொய்யா இருக்கலாம், பிளாட்டோ வந்து இந்த அவரோட கற்பனைகளை தான் அவரோட புக்ல வந்து எழுதியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வந்து கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமாயஸ் அண்ட் கிரிட்டிசஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு ஒரு டாபிக்ல அவர் வந்து இந்த சென்டென்சஸ் இவர் வந்து எழுதினது எல்லாமே கற்பனை கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்லயே அதை மென்ஷன் பண்ணிருக்கிறதாவும் ஒரு விஷயம் சொல்றாங்க. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போதுதான் பிளாட்டோ வந்து அவரோட கற்பனைகளால உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த அட்லாண்டிக் அப்படின்னு தெரிய வருது. ஏன் அவர் வந்து கற்பனை இப்படிப்பட்ட ஒரு கதை எழுதி வச்சுட்டு போனாரு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு போட்டி போறாம வகர குணம் சோ இதெல்லாம இருந்துட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாருமே போட்டி போறாம எதுவுமே இல்லாம ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு எண்ணத்தோட இருக்கணும் அப்படின்றதுனால அவர் வந்து கற்பனையால உருவாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏன்னா அப்பதானே மக்கள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் ஒண்ணு வரும், ஏன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்போட வாழ்ந்த ஒரு நகரம் வந்து போட்டி பொறாமையாலேயே வந்து அழிஞ்சிருச்சே கடவுளோட ஒரு சாபத்தினால, அந்த மாதிரி நம்ம இடமும் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட மக்களுக்காக பிளாட்டோ எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் வந்து ஒரு ப்ரூஃபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா 10th ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து பயங்கரமா இருக்கிறதுலயே மைண்ட் ப்ளோயிங்கா வச்ச ஒரு விஷயம் தான் இந்த 10th ஃபேக்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்லாண்டிக்ல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அடுத்த ஒரு மறு ஜென்மத்துல நம்மளோட நம்ம வாழ்ந்து இந்த ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து எப்படி உருவாக்க அது வந்து எப்படி வந்து இவங்க ஆதாரபூர்வமா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற பல மனோ தத்துவ டாக்டர்ஸ் எல்லாருமே சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பேஷண்ட்டை அவங்களோட மைண்டை வந்து மெஸ்மரைஸ் பண்ணும் போது கட்டுப்படுத்தும் போது அந்த மக்கள் எல்லாருமே ஒரு சில அதிர்ச்சி ஊட்டுற மாதிரியான தகவல் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்ஜென்மத்துல வந்து அட்லாண்டிக்ல வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா பேஷண்ட் எல்லாருமே சொல்லிடுறதா டாக்டர்ஸோட ஒரு ரிப்போர்ட்டா தான் இருக்கு. சோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போதுதான் உண்மையிலே அட்லாண்டிக் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஒரு கருத்தை தான் இருக்கு. சோ இப்ப நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எது அப்படின்னா, இந்த அட்லாண்டிக் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு புது வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன். அதுக்கு பாய் சக்தியல் சியர்ஸ்.